Hi friends, welcome to my channel, Diyas Naturals. இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் தோசை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் தோசையை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக யாராவது பார்க்குறீங்கன்னா தியாஸ் நேச்சுரல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ண போகிற இந்த ஸ்வீட் தோசைக்காக நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து வீட் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு வீட் ஃப்ளோர் இல்லைன்னா கூட நீங்கள் மைதாவில் பண்ணலாம். பட் மைதாவை விட நமக்கு வந்து வீட் ஃப்ளோர் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நான் இப்போ வந்து வீட் ஃப்ளோர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ரெண்டு தோசை பண்ணுற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நான் வந்து வெல்லம், ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து திட்டு திட்டாக இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். நமக்கு வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோதான் குவான்டிட்டின்றது கிடையாது, நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இதுவுமே நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சர்க்கரையெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுக்கும்போது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து நட்ஸ் ஏதாவது சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து தேங்காயும் வெல்லமும் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது போடுறது விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் ஹெல்த்தி கூட, அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் கூடவே நமக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் மட்டும்தான் தேவைப்படுது. மற்றபடி எதுவுமே வேண்டாம். நம்ம இப்போ வந்து இதை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த தேங்காவை நல்ல மொத்தமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே இந்த டைமில் நீங்கள் நட்ஸு சேர்க்குறதா இருந்தால் நட்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த பவுலில் வச்சுக்கிறேன். இந்த பவுலில் சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ நார்மல் தோசை அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம் இந்த பேட்டரை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். இதில் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். சிலர் வந்து இதில் வந்து வெல்லம் இது கூடவே வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த தோசையிலையும் ஸ்வீட் தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து உள்ள ஸ்டஃப்பில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் வெல்லம் சேர்த்துக்கிறேன், இதில் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ தோசை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தோசை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். இது வந்து தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து தோசைக்கு ஊற்றணும். ஃபர்ஸ்ட் நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன். ஸோ அதில் சின்ன கரண்டின்றதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மேலோட்டமாக விட்டால் போதும். ரொம்ப தின்னாக பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப தின்னாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தோசை நல்லா சரியாக வராது, அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி போட வேண்டாம் இதை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஸ்டஃப் வச்சுட்டோம். இதில் வச்சதுக்கப்புறமா இந்த தோசையோட சைடில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். ஏன்னா கீ சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அண்டு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். தோசை சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டைமில். ஸோ இப்போ வந்து இந்த தோசையோட இந்த நம்ம ஸ்டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி இப்படி மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு மினிட் நமக்கு நல்லா வேகட்டும். நம்ம வந்து திருப்பி போடலைன்றதுக்காக அந்த உள் பக்கம் வேகலைன்றது கிடையாது. ஏன்னா கோதுமை தோசை தானே, சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை.
எடுத்துட்டு இன்னொரு தோசை இருக்கு இல்லையா அதையும் போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டு தோசைக்கான மாவு வச்சோம் இல்லையா, ஸோ இன்னொரு தோசையோட மாவையும் இதில் நான் இப்போ சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நமக்கு வந்து இந்த மாதிரி உள்ள நல்ல ஸ்டஃப்ஸ் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்டஃப்பும் நல்லா இருக்குது. இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.